சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அரச மரம், இந்த அரச மரத்தை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நாம் ஆலயங்களுக்கு போகிறோம், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் அப்படின்றது இருக்கும். ஒரு ஆலயத்தில் வில்வ மரம் இருக்கும், மண்ணி மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், இப்படி நிறைய ஸ்தல விருட்சங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக அரச மரமும் இருக்கும். இந்த அரச மரத்தை நாம் வளம் வரும்போது என்னென்ன விசேஷங்கள், நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஏன்னா குழந்தை பேர் வேணும் அப்படின்னா முதல்ல நாம் சொல்கிறது அரச மரத்தை போய் சுற்று. காலையில் அதாவது பழங்காலத்துலலாம் அரச மரத்தை சுற்றி தான் வந்து பெண்கள் கரு உண்டாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும், ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும், ஆனால் அரச மரத்தடி விநாயகராக வளம் வந்தேன், அரச மரத்தை சுற்றி வந்தேன், எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரச மரம் வெளியிடுகின்ற அந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ஆக்சிஜன் கலந்த காற்று, அதை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய கருப்பைக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் கிடைக்கிறது. கருப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது களையப்படுது. அப்போது நாம் அங்கே கருவுறுதலுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி அரச மரத்தை நாம் வளம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவங்கள் அடுத்த நாளே சரியாயிடும். இவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, அரச மரத்தை நாம் வளம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவங்கள் அடுத்த நாளே மன்னிக்கப்படுது. அப்படி அரச மரத்துக்கிட்ட நாம் மனமுறையில் மன்னிப்பு கேட்கணும், வேண்டணும். இதே மாதிரி தான் வண்டி மரத்துக்கும் மற்றும் வில்வ மரத்துக்கும் இதே குணம் உண்டு. அப்படி தான் இந்த அரச மரமும், அரச மரத்துக்கும் கூட நாம் வளம் வந்தோம், நம்மளுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், அரச மரத்தை வளம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்த நாளே நம்மளுடைய பாவங்கள் களையப்படும். அதே போல் அரச மரத்தை காலையில் 10:40 நாம் வளம் வரணும். அந்த 10:40 அரச மரம் வெளியிடுகின்ற அந்த காற்று, ஆக்சிஜன் நிறைந்த காற்று அப்படின்றது அந்த நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதற்கு பிறகு அந்த தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்க முடியாது. அப்படியே சுவாசித்தாலும் அதில் வந்து கிருமிகள் நிறைந்ததாக இருக்கும். அந்த காற்று நமக்கு நல்லது கிடையாது. அதனால 10:40 அரச மரத்தை வளம் வந்துடுங்க. அதே போல் சனிக்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும் அரச மரத்தை நாம் தொட்டு வணங்குறதுக்கு அனுமதி இருக்கும். இது ஒரு விஷயம். மற்ற நாட்களில் தொடக்கூடாது, சனிக்கிழமை மட்டும் அரச மரத்தை நாம் தொட்டு வணங்கலாம். அடுத்தது, அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால நாம் அரச மரத்தை வளம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவங்கள் மறுநாளே களையப்படுது. அதே போல் நம்மளுடைய புத்தி கூர்மையாகுது. எப்படி? அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், புத்தருக்கு போதி மரத்தின் அடியில் அமர்ந்த பிறகு ஞானம் கிடைத்தது அப்படின்னு. புத்தருக்கு ஞானம் கொடுத்த மரம் போதி மரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த போதி மரம் வேற எதுவும் கிடையாதுங்க, இதே அரச மரம் தான். இந்த அரச மரம் தான் புத்தருக்கு ஞானத்தை தந்த போதி மரம். அரச மரத்துக்கு போதி மரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு, சரிங்களா? இப்படி இந்த அரச மரத்துக்கு நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமானது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அரச மரத்தை வளம் வர வேண்டிய எண்ணிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 54 மற்றும் 108 இந்த எண்ணிக்கையில் அரச மரத்தை வளம் வந்தால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில், அதுவும் திங்கட்கிழமையும் சேர்ந்து அமாவாசை வருது அப்படின்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது அப்படின்னா அந்த நாளில் 108 நீங்கள் பிரதட்சிணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. உங்கள் பரம்பரைக்கே மொத்த பாவங்களையும் தீர்த்து தந்துடும் அந்த அரச மரம். அடுத்து, இந்த அரச மரத்துக்கு நிறைய விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் போகக்கூடிய ஆலயங்களில் அரச மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் ஆலயத்தை வளம் வந்த பிறகு நாம் அந்த கோயில் சன்னிதானத்தில் நம்ம ஒரு 2 உட்கார்றோம் பார்த்தீங்களா, அப்படி உட்கார அந்த நேரம் அப்படின்றது அரச மரத்து அடியில் ஒரு 2 உட்கார்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றி தரும் அரச மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆலயம்லாம் வளம் வந்துடுறோம், ஒரு 2 உட்காருவோம் பார்த்தீங்களா, அப்படி உட்கார்றது அரச மரத்து அடியில் போய் உட்காருங்க. யார் கூடவோ பேசிட்டு உட்கார்றது அரச மரத்துக்கு அடியில் போய் உட்காருங்க. அப்படி உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றத அங்கே நீங்கள், இது நடக்கணும், நான் இதை நினச்சிருக்கேன், இது நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, பரிபூரணமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகள், சரிங்களா?
நிறைய பேருக்கு இந்த அரச மரத்தினுடைய விவரங்கள் அந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த முறை நீங்க ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா ஆலயத்துல அரச மரம் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. முடிஞ்சா ஒரு பாட்டில் சுத்தமான தண்ணி, மஞ்சள் தூள் கலந்த தண்ணியை அரச மரத்துக்கு விட்டுட்டு நீங்க சுத்தி வாங்க. சனிக்கிழமை மட்டும் தொட்டு கொண்டுங்க, மற்ற நாள்ல தொடாதீங்க சரிங்களா. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.